بسم الله الرحمن الرحيم. باب علامات حب الله تعالى للعبد والحث على التخلق بها والسعي في تحصيلها. இந்த பாடம் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் அடையாளம். ஒரு அடியான் அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்பதனுடைய அடையாளம். அந்த அடையாளங்களை உருவாக்கி கொள்வதற்கு தூண்டுவது, மேலும் அதற்காக வேண்டி முயற்சி செய்வது, அல்லாஹ்வுடைய அன்பை உருவாக்கி கொள்வதற்கு முயற்சி செய்வது, இது பற்றிய பாடல். قال الله تعالى بسم الله الرحمن الرحيم இந்த விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆனில் பல வசனங்களை சொல்லி தருகிறார். அல்லாஹ்வின் மீது உண்மையான அன்பு வைத்தவர்களின் அடையாளம் என்ன என்ற விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனின் மூலம் சொல்லி தருகிறார். அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஆல இம்ரான் 31வது வசனம், قُلْ إِن كُنتُمْ تُحِبُّونَ اللَّهَ فَاتَّبِعُونِي يُحْبِبْكُمُ اللَّهُ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَاللَّهُ غَفُورٌ رَّحِيمٌ. நபியே கூறுகிறார், இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹின் மீது அன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார், அல்லாஹின் மீது அன்பு இருக்கிறது என்பதனுடைய அடையாளம் என்றால், பத்தவியோகி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். يحببكم الله الله உங்களை பிரியப்படுவார். ويغفر لكم ذنوبكم உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பார். الله غفور رحيم الله மன்னிக்க கூடியவன் அருளாளன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்திலே அல்லாஹ்வுடைய அன்பின் அடையாளம் என்னவென்றால், நம்முடைய நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் பின்பற்றுவதுதான் அல்லாஹினுடைய அன்பினுடைய அடையாளம். சும்மாவே வெறுமனே நான் அல்லாஹ்வை ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன் என்று சொல்வதை விட, அல்லாஹின் மீது அன்பு வைத்திருக்கிறோம் என்ற இந்த வார்த்தையின் அந்த சொல்லினுடைய அடையாளம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா விஷயத்திலும் பின்பற்றுவது, சொல்லிலும் செயலிலும் நடைமுறையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அணுவாக பின்பற்றுவது தான் அல்லாஹின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பினுடைய அடையாளமாகும். இவ்வாறு அல்லாஹின் மீது உண்மையான அன்பு வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக ஆகிவிட்டால் அதற்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன? அல்லாஹ் உங்கள் மீது அன்புமா, அல்லாஹ் உங்கள் மீது அன்புமா, அந்த அன்பினுடைய பிரதிபலிப்பு என்ன? யோஃபீர் இல்லாக்கும் துணுக்கும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவோம் என்று அல்லாஹ் தலா சொல்லித்தருகிறார். மற்றொரு வசனத்தை அல்லாஹ் சொல்கிறார், சூரா அல் மாஇதா என்ற அத்தியாயம் 54வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு விசுவாசிகளே, மை யர்தத் மின்கும் அன் தீனி, யார் தன்னுடைய மார்க்கமாகிய இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் உங்களிலே யாராவது மதம் மாறி புறக்கணித்து சென்று விட்டார், இஸ்லாத்தோடு போராடிச்சிங்களேன் அல்லாஹ் சொல்றான், அதுக்காக கவலைப்படாதீங்க, அவர் போறதுனால இந்த மார்க்கத்துக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், யார் உங்களில் இருந்தும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டும் புறக்கணித்து மாறி விடுகிறாரோ, அல்லாஹ் அந்த மார்க்கத்தை அப்படியே விட்டுவிட மாட்டான், நஷ்டமான மார்க்கமாக விட்டுவிட மாட்டான். தோவி மதம் மாறி சென்றார்கள் இல்லையா, மார்க்கத்தை விட்டு புறக்கணித்து சென்றார்கள் இல்லையா, அவர்களின் இடத்தில் இன்னொரு கூட்டத்தை கொண்டு வருவான், இன்னொரு கூட்டத்தை கொண்டு வருவான். அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? இவர் ஹைக்கி நைக்கியா இருந்திருப்பார், அதனாலதான் இஸ்லாமத்தை விளங்காம போயிட்டார். ஆனா இவருக்கு பகரமா அல்லாஹ் கொண்டு வரக்கூடிய அந்த கூட்டம் எப்படி இருப்பார்கள் என்றால், அதாவது அல்லாஹ் அவர்களை விரும்புவார், அல்லாவை அவர்கள் விரும்புவார்கள். ஏற்கனவே இருந்திருக்க அல்லாவை விரும்பலை, அதனால போயிட்டாங்க.
ஆனா பெயரளவில் முஸ்லீமா இருந்த அவர்கள் இஸ்லாத்துக்கு போயிட்டதுனால மார்க்கத்துக்கு நஷ்டம் உண்டாயிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அதுக்கு பாரமா அல்லாஹ் இன்னொரு கூட்டத்தை கொண்டு வருவார். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்களை அல்லாஹ் விரும்புவான், அவர்களும் அல்லாஹ்வை விரும்புவார்கள். அதில்லத்தின் மூமின்களை பார்த்தால் ரொம்ப பணிவாக இருப்பார். அவர்கள் மேல ரொம்ப பற்றாக, பாசமாக, பிரியமாக அவர்கள் மீது ரொம்ப பணிவாக இருப்பார். இஸ்ஸத்தின் காஃபிரி. ஆனால் காஃபிர்களை பார்த்தா எங்களை மாதிரி கண்ணியமானவர் இல்லை, நீ எல்லாம் மட்டமானவன் என்ற அடிப்படையில் தங்களை உயர்வானவர்களாக கருதி கண்ணியமாக இருப்பார். காஃபிர்கள் இடத்துல மிகவும் கடினமாக நடந்து கொள்வார். அல்லாஹுடைய பாதையிலே அவர்கள் ஜிஹாத் செய்வார்கள். மார்க்கத்திலே பற்றோடு இருந்து மிகவும் சிறப்பான முறையிலே பின்பற்றுவதால் இந்த சமுதாயத்துல நம்ம சொந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம மனைவி கூட என்ன செய்வாங்க, அது மட்டமான இந்த மனசையும் எப்ப பார்த்தாலும் பள்ளிவாசம் பள்ளிவாசம் இருக்கிறாரு, அஞ்சு வந்து துணுவை ஓடிட்டே இருக்கிறாரு, வியாபாரத்தை சரியா கவனிக்கிறது இல்லை, இப்ப பார்த்தாலும் அல்ல அல்லாங்கிற பிள்ளைங்க வளர்ந்துருமா, இப்படிலாம் யாரு கேப்பா? வேற்று இனத்தை சார்ந்தவர்களா இல்ல, நம்ம மார்க்கத்தை சார்ந்த வேற்று மனிதர்கள் மட்டுமல்ல, நம்ம குடும்பத்திற்குள்ள இருந்தே இருப்போம். அல்லாஹ் சொல்லுகிறான், மார்க்கத்தை பற்றோடு பிடித்து பிடிப்போடு அவர்கள் பின்பற்றுவதன் காரணத்தினால் மற்றவர்கள் அவர்களை கேவலமாக இழிவாக பேசுகிறார்கள் இல்லையா, அந்த கேவலத்தை இழிவை பெரிதாக கருத மாட்டார்கள். அடுத்தவர்கள் கேவலமா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அதை என்ன செய்ய மாட்டாங்க, அதை பயந்து வாழ மாட்டார்கள். இவ்வாறு அவர்கள் மார்க்கத்தில் பற்றோடு இருப்பது, அல்லாஹ்வின் மீது அவர்கள் அன்பு வைப்பது, அல்லாஹ் அவர்களின் மீது அன்பு வைப்பது, இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. இது அல்லாஹ்வுடைய அருண்கொடை, ஒரு மனிதனுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அருண்கொடை. அல்லாஹ் நமக்கு அந்த தன்மையை தந்திருக்கலாம் வச்சுக்கிறீங்க, இது சாதாரண செல்வம் அல்ல. அல்லாஹ்வுடைய பேரருள் என்று அல்லாஹ் சொல்றான், இது எல்லாருக்குமே கிடைக்காது. அல்லாஹ் சொல்றான், யாரை அல்லாஹ் பிரத்யேகமாக தனி ஸ்பெஷலாக நாடுகிறான் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியத்தை தருவான், இந்த அருள்கொடையை தருவான். அல்லாஹ் செல்வங்களை தருவது விசாலமான, அருள்கொடைகளை வழங்குவது விசாலமான, அலி யாருக்கு தர வேண்டும் என்பதை மிக அறிந்தவர், எல்லாருக்கும் அல்லாஹ் தந்திரமா என்று அல்லாஹ் சுபஹானவத்தால சொல்லி காட்டுகிறார். இதுல அல்லாஹ்வின் மீது ஒரு அடியான் அன்பு வைத்திருக்கிறான் என்பதனுடைய அடையாளம் என்று சொன்னார், அவர் மூமின்களிடத்திலே பணிவாய் இருப்பாரு. காபிர்களிடத்துல மிகவும் அதாவது கண்ணியத்தோடு பெருமையோடு இருப்பார், கடினமாக நடந்து கொள்வார், அல்லாஹுடைய பாதையிலே பாடுபட்டு கொண்டே இருப்பார், மற்றவர்களுடைய எழுச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளாகிறோமே என்று சொல்லி தன்னை தானே பயந்து கொண்டு மார்க்கத்தை பின்பற்றுவதையிட்டும் ஒதுங்கிவிட மாட்டார். எல்லா நிலைகளிலும் மார்க்கத்தை பற்றி பிடித்தவராக வாழ்வார். இது அல்லாஹின் மீது ஒரு அணியாக கொண்டிருக்கக்கூடிய அன்பின் அடையாளம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே நமக்கு சொல்லித்தருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இன் அல்லாஹ் தஆலா கால், இது ஹதீஸே குதுசி, அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதத்துஹு பில் ஹக், யார் என்னுடைய நேசரை, அல்லாஹ் சொல்கிறான், யார் என்னுடைய நேசரை பகைத்துக் கொள்வார்களோ, பகையாளியாக கருதுவார்களோ, விரோதிப்பாரோ, ஃபக்கத் ஆதத்துஹு பில் ஹக், அவரிடத்திலே போர் செய்வதற்கு நான் பிரகடனம் செய்கிறேன். நான் சொல்றது அல்லாஹ் போர் செய்து ஜெயிச்சிட முடியுமா, அல்லாவே போர் செய்யறதா சொல்றான், யார் என் நேசர்களை அதாவது நோவினைப்படுத்துவார்களோ விரோதித்துக் கொள்வார்களோ அவர்களிடத்திலே போர் செய்வதற்கு நான் பிரகடனம் செய்கிறேன், அறிவிப்பு செய்கிறேன். விஷயில் அஹப்ப இலையே நிம்மம் தரலை நிம்மம் தரலை தூமலே, அல்லாஹ் சொல்றான், என்னை ஒரு அடியான் நெருங்குவதற்குரிய சாதனங்களிலே மிக சிறந்த சாதனம் பரலான கடமைகள். ஒருத்தர் பரலையே நிறைவேற்று,
ஆனா காலம் முழுவதும் மற்ற நகையான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இதன் மூலமா அல்லாஹ் நெருங்க முடியுமா? நன்மை ஏதாவது கிடைக்கலாம், ஆனா அல்லாஹ் நெருங்கிறதுக்கு மிக சிறந்த சாதனம் ஃபர்ல் தான். அது ஃபர்லான தொழுகையா இருக்கலாம், ஃபர்லான நோன்பா இருக்கலாம், ஃபர்லான ஜக்காத்தா இருக்கலாம், ஃபர்லான ஹஜ்ஜா இருக்கலாம். ஒருத்தர் தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கார், செல்வங்களை கணக்கிட்டு சக்காந்து கொடுக்குறதே இல்லை. அவர் செய்யக்கூடிய தர்மம் ஏதோ ஒரு வகையான சில நன்மைகளை தரலாமே தவிர அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு அது நிச்சயமா காரணமாக அமையாது. மாறாக ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுத்துட்டு தர்மம் பண்றாரு பாருங்க, அதுதான் உண்மையான நெருக்கம், அதுதான் உண்மையான இபாதத். நஃபிலான வணக்கத்தை விட அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு சிறந்த சாதனம் ஃபர்லு தான். அது ஃபர்லான தொழுகை, ஃபர்லான நோன்பு, ஃபர்லான ஜக்காத், ஃபர்லான ஹஜ், இது மாதிரியான கட்டாய கடமை. அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஒமா யசாரு அஹ்தி யத்தக்கர்ரபு இலைய பின்னவாஃபி, என் அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். ஒமா யசாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நிரந்தர தன்மையை காட்டக்கூடிய வார்த்தை. ஒமா யசாரு அஹ்தி, என் அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். எதை கொண்டு? பின்னவாஃபி, ஃபர்லான காரியங்களை செய்வதோடு உபரியான வணக்கங்களை நிறைவேற்றி கொண்டு என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். பரலான தொழுவர் மட்டும் தொழிலாமட்டார், பரலான காரியங்களை செஞ்சா மட்டும் பார்த்தார், அதற்கென்று உபரியான காரியங்கள் சொல்லப்பட்டு பாருங்க. பரலான தொழுவைக்கு முன்னால பின்னால சுண்ணத்தான தொழுவு, பரலான நோன்புக்கு அடுத்தபடியாக எத்தனையோ நபீலான சுண்ணத்தான நோன்புகள் வருகின்றன, பரலான ஜக்காத்துக்கு பின்னால சதக்காத்து வருகின்றன. இது மாதிரியான விஷயங்களை கொண்டு எல்லாம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறார். எந்த அளவிற்கென்றால் நெருங்கி 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 அல்லாஹுக்காக அவர் செய்த அந்த வணக்கத்தின் காரணத்தினால் நான் அவரை விரும்ப ஆரம்பித்து விடுகிறேன். அல்லாஹ் சொல்லும், நான் அவரை விரும்ப ஆரம்பிச்சிருந்தேன். நான் அவரை விரும்பினேன் சொன்னான், நான் ஒரு அடியானை விரும்பிட்டேன்னு சொன்னா நான் எப்படி ஆயிருந்த தெரியுமா? அவன் செவியேற்கும் செவியாக மாறிவிடுகிறேன், அவன் பார்க்கும் பார்வையாக மாறிவிடுகிறேன், எதை கொன்று பிடிக்கிறாரோ அந்த கரமாக மாறிவிடுகிறேன், எதை கொண்டு நடக்கிறாரோ அப்படிப்பட்ட காலாக நான் மாறிவிடுகிறேன், அவரை என்ன கேட்டாலும் அவருக்கு நான் கொடுக்கிறேன், அவர் எதை விட்டு பாதுகாப்பு தேடினாலும் அவரை நான் பாதுகாக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ஒரு அடியார் அல்லாவை நெருங்கி விட்டார், அல்லாஹ் விரும்புகிறார், அல்லாஹ் விரும்ப ஆரம்பித்து விட்டார், அவர் செவியேற்கும் காதாக, அவர் பார்க்கும் பார்வையாக, அவர் பற்றி பிடிக்கும் கரமாக, அவர் நடந்து திரியும் காலாக நான் மாறிவிடுகிறேன் அல்லாஹ் என்று சொல்வதாக அல்லாஹ் சொல்கிறான் என்று சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் பார்க்கும் பார்வை தூய்மையாக இருக்கும், அவர் கேட்கும் செவி தூய்மையாக இருக்கும், அவர் செய்யும் காரியங்கள் தூய்மையாக இருக்கும், அவர் எதற்காக நடந்து போகிறாரோ இந்த நடை பயணங்கள் அனைத்தும் தூய்மையாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமில்லாத எந்த காரியத்தையும் கேட்க மாட்டார், பார்க்க மாட்டார், செய்ய மாட்டார், அதற்காக நடந்து போக மாட்டார். இதுதான் இது அர்த்தமாகும். எனவே அல்லாஹ் நம்மை நேசம் வைப்பதனுடைய அடையாளம் என்ன? நம்முடைய உடல் உறுப்புகளின் மூலம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் பரிசுத்தமாக மாறிவிடும். அல்லாஹ் சுபஹானஹு அப்படிப்பட்ட உண்மையான அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.